ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சௌச்சோ ரெசிபிங்க. சௌச்சோன்னு சொல்லலாம், இல்லைனா பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லலாம், இல்லைனா மேரக்கான்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிள் காய் இது. ஸோ இதில் வந்து தண்ணி சத்து நிறையவே இருக்குது. இது வந்து ரொம்ப நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி தான் இந்த சௌச்சோ. இந்த சௌச்சோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. என்னென்ன மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தேவையான விட்டமின் சி, அதாவது நேச்சுரல் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இப்போ நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த நோய் எதிர்ப்பு தன்மை கிடைக்கிறதுக்கு விட்டமின் சி ரொம்ப தேவை. அப்போ அந்த விட்டமின் சி, மேங்கனீஸ், மெக்னீஷியம், இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே இந்த மினரல்ஸ்லாம் இந்த காயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காய்கறியை நம்மளுடைய ஹெல்த்தில் ரெகுலராக நம்ம டயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி இதை வச்சு எப்படி சாம்பார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த காய், இந்த சாம்பார் செய்கிறதுக்கு இந்த காய், சௌச்சௌ காய் நமக்கு ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தக்காளி ஒன்று தேவைப்படும், பெரிய வெங்காயம் ஒன்று, அப்புறம் பருப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி வேணும். அப்புறம் தேவையான அளவு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மஞ்சள் ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன், அப்புறம் வந்து புளிக்கரைச்சல் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் தேவைப்படும், கறிவேப்பிலை, அப்புறம் மிளகாவற்றல் வந்து 1 இல்லை 2 காரத்துக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாணலை வைக்க ஆரம்பிச்சிடலாம். வாணலை வந்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின உடனே, எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் மிளகாவத்தலையும் போட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். அது நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லைங்களா, அந்த தக்காளியை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தக்காளியும் வெங்காயத்தையும் ஒரே டைம் போடாமல் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்தது, இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மேரக்காய் இருக்கு இல்லையா, மேரக்காயை நம்ம கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேரக்காயை போட்டுடலாம். மேரக்காயும் நல்லா வதங்கணும், எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸோ மேரக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இப்போ மேரக்காய் வதங்கினோடனே இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் நல்லா பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இருந்த க்ரீனிஷ் கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கரெக்டான டைமு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே வந்து இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த பருப்பு தண்ணியில் வந்து நமக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே இது பண்ணிவிட்டு, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே கொதிக்க விடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது வந்து நமக்கு பாயில் ஆகும், ஈஸியாக சீக்கிரமாக பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்டத்தட்ட இது வந்து நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா இது நல்லா குக் ஆகிடும் நமக்கு. அதுக்கப்புறமா நமக்கு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம புளிக்கரைச்சல் விட்டுடலாம். ஸோ புளிக்கரைச்சல் விட்ட வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் இதில் ஆட் பண்ண முடியல. புளிக்கரைச்சல் விட்டாச்சு. ஸோ இப்போ புளிக்கரைச்சல் விட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா டேஸ்டியான சௌச்சௌ அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லைனா பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லக்கூடிய, இல்லை மேரக்கான்னு சொல்லக்கூடிய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம உடம்புக்கு குளுமை மட்டும் கொடுக்கறதில்ல, நம்ம உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இந்த காயில் கிடைக்குது. அதனால் இதை நம்ம வந்து அப்பப்போ நம்மளோட டயட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொரியல். கீரை பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கீரை வந்து 1 கட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் 1, பூண்டு 4 பல், பச்சை மிளகாய் 3, தேங்காய் துருவல் 1 கப், அப்புறம் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன், அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு தாளிக்க.
நம்ம எப்பவுமே கீரை ஆயும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கீரை ஆயணும். கீரையோடைய முன்பக்கம் பின்பக்கம் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்து தான் கீரையை எப்போவுமே நம்ம ஆய ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கீரையுடைய பின் புறத்தில் தான் எப்போவுமே வந்து பூச்சி இருக்கும், இல்லைனா பூச்சிகள் வந்து முட்டையிட்டிருக்கும். அதனால் கீரை ஆயும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கீரை ஆயணும். கீரையில் வந்து இலைகளில் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஓட்டை ஒட்டியாக கூட இருக்கலாம், அப்படின்னா அது வந்து பூச்சி அரிச்சது அப்படின்ற அர்த்தம். இப்போ அந்த மாதிரி இருக்க கீரைகளை நம்ம வந்து தூர போட்டுடணும். கீரை ஆயும்பொழுது பாதி கீரைக்கு மேலே கண்டிப்பாக வந்து பூச்சி அடித்ததோ இல்லை முட்டை இட்டதோ அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம குறையுதேன்னு சொல்லிட்டு போட்டுடக்கூடாது, அதெல்லாம் கண்டிப்பாக குப்பையாக தான் போடணும். இப்போ நான் என் கையில் வச்சுருக்க இலைகள் எல்லாமே பாருங்கள், இந்த மாதிரி இருக்க இலைகள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தூக்கி தான் போடணும், பூச்சி அடிச்சிருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் நம்ம தூக்கி தான் போட்டுடணும். இலைக்கு பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் அதை தூக்கி போட்டுடணும், பூச்சி அடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்தது, நம்ம கீரையை நல்லா ஆஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிடணும். இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் ஒரு 7-8 தடவைக்கு மேலே கழுவிட்டோம் அப்படின்னா மண் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ கழுவி வச்சதை வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 3 வகை கீரை இருக்குது இன்றைக்கி இந்த பொரியலில். அரைக்கீரை இருக்குது கடையில் வாங்கினது, அது பாதிக்கு மேலே வந்து ஆஞ்சதில் போயிடுச்சு, அதனால் அதை காம்பன்சேட் பண்ணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் வளர்கிற மூக்கரட்டை கீரை, அதுக்கப்புறம் இந்த லைன் கீரை, இது எல்லாத்தையுமே வந்து பொன்னாங்கண்ணி கீரை, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிங் போர்டில் இந்த மாதிரி வச்சு கத்தியை வச்சு குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே வகை கீரை செய்யணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க, என்னென்ன கீரை நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம செய்யலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன், அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாக பச்சை மிளகாவை வந்து கீறி வச்சுருக்கேன். பூண்டை கட் பண்ணி வச்சதை இதில் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன், வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். இப்போ அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம எண்ணெயை 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம கடுகை போட்டுடலாம். கடுகு போட்ட உடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா அது பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் போட்டு தாளிக்க ஆரம்பிக்கணும். கடுகை வந்து நம்ம பொரிய விடாமல் அடுத்தடுத்த பொருட்களை தாளிக்க போடும்பொழுது அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, அதனால் வெயிட் பண்ணி கடுகு வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடலை பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலை பருப்பை போட்டுடலாம். கடலை பருப்பு போட்டதுக்கப்புறமா அது வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை பூண்டு அதை போட்டுடலாம். பூண்டு போட்டதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்புறமா நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டப்புறம் கொஞ்ச நேரம் அதை நம்ம வதக்கி விடலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கலர் லைட்டாக மாறும். அது வரைக்கும் இதை நம்ம அப்படியே மெதுவாக வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம். இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுடலாம். ஸோ இது மூணும் வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதை நம்ம வதக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கலாம். வந்து வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, பார்த்தோனாலே கலர் வந்து ப்ரௌன் கலரில் லைட்டாக மாறிட்டு வருது. ஸோ இது வந்து கரெக்டான டைம். நம்ம இப்போ வந்து கழுவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை போட ஆரம்பிச்சிடலாம். கீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நிறைய குவான்டிட்டி இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நம்ம அதை வதக்க வதக்க அது பார்த்தோன்னா நல்லா சுருண்டுறோம், ரொம்ப கம்மியாக ஆகிடும். அதனால் இது வந்து 3-4 பேர் மட்டும் நல்லா தாராளமாக வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பொரியல் இருக்கும், இந்த அளவு கீரை. அதனால் நம்ம எப்போவுமே கீரை கட்டு வாங்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கினா தான் நம்ம செய்கிற அளவுக்கு செய்ய முடியும், இல்லைனா க்ளீன் பண்ணும்பொழுது கொஞ்சம் போயிடுச்சுன்னா
அப்புறம் பத்தாமல் போயிடக்கூடாது, அதனால் பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், கீரை கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம அதை அப்படியே கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து வதங்கக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக தட்டு இருந்துச்சுன்னா அதை போட்டு நம்ம மூடி கூட விட்டுடலாம். இந்த மாதிரி அதை கிளறிட்டே இல்லாமல் கொஞ்ச நேரம் கிளறி முடிச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து நம்ம மீடியமான ஒரு சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தேங்காயை வந்து எடுத்து பீஸ் பீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து துருவி எடுத்துக்கலாம், இல்லைனா மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய கீரை வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அதை விடலாம், தட்டு போட்டு மூடியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பதத்தில் வந்து நம்ம தேங்காயை வந்து மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் துருவல் வந்து எடுத்து நம்ம இதையும் சேர்த்திக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ப்ளஸ் குவான்டிட்டியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், கொஞ்சம் அதிகமாகும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை அதை அப்படி வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ பார்க்கவே உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் அதில் தேங்காய் பூ போட்டு க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், நம்ம தேங்காய் போட்ட கீரை ரெடி ஆயிடுச்சு, கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரசமும் வச்சு முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ், சௌ சௌ சாம்பார், கீரை பொரியல், வடகம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் எவ்ரி ஒன், பை பாய்.